கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் ஜான் ஸ்ரீநாத் யூடியூப் சேனலில் இருக்கின்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸையும் ஒவ்வொரு வியூவர்ஸையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் நான் கர்த்தருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விருப்பப்பட்டேன். என்னுடைய செய்திக்கு தலைப்பாக அங்கீகாரம் என்று சொல்லி வைத்தேன். ஆம், மனிதர்களாகிய நாம் இந்த அங்கீகரிப்பை பெறுவதற்கு மிகவும் நாம் வந்து விருப்பப்படுவோம். பொதுவாக நாம் இருக்கின்ற இடத்திலே, வேலை செய்கின்ற இடத்திலே, அல்லது ஊழியம் செய்கின்ற சபையிலே, ஏதோ ஒரு இடத்திலே ஜனங்கள் நம்மை அங்கீகரிக்கவில்லை என்றால் நாம் வந்து அங்கே வந்து பெரிதான காரியத்தை செய்ய முடியாது, விருப்பத்தோடு செய்ய முடியாது. நம்மளுக்கு ஒரு நினைவு இருக்கும், இந்த ஜனங்கள் என்னை அங்கீகரிக்கலை, என்னை ஒரு பாஸ்டா அங்கீகரிக்கலை, என்னை ஒரு இந்த ஆஃபீஸில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாஃபாக அங்கீகரிக்கலை, என்ன ஒரு நல்ல ஒரு மாணவனாக ஸ்டூடெண்டாக மிஸ் வந்து அங்கீகரிக்கலை, இப்படி சொல்லி அங்கீகரிக்காத பொழுது நமக்கு வேதனை வரும். அப்பொழுது அங்கே வந்து நாம் வந்து முழு மனதோடு எதுவுமே செய்ய முடியாது. உதாரணம் பார்ப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ஜனத்தார் வந்து என்ன செய்யலை என்று கேட்டால் அங்கீகரிக்கலை. இவர் வந்து யோசேபின் குமாரன் அல்லவா, தச்சனின் குமாரன் அல்லவா என்று சொல்லி அவரை அசட்டை பண்ணி, இவர் ஒன்றும் பெரிய தீர்க்கதரிசி இல்லை, இவர் வந்து கடவுளெல்லாம் இல்லைன்னு சொல்லி அசட்டை பண்ணினார்கள். வேதம் சொல்கிறது அதி நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்கள் செய்ய முடியல, அற்புதம் செய்ய முடியல. இதே தான் நமக்கும், மனிதர்கள் நம்மை அங்கீகரிக்காத பொழுது அந்த இடத்திலே நாம் வந்து என்ன செய்ய முடியாது என்று கேட்டால் முழு மனதோடு செயல்பட முடியாது. முழு மனதோடு அவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்றால் கூட நமக்கு ஒரு எண்ணம் வரும், இந்த ஜனம் என்னை அங்கீகரிக்கவில்லை, இவர்களுக்கு நாம் செய்யக்கூடாது. இது பொதுவாக ஒரு மனிதருக்கு இருக்கின்ற ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். ஆகையால் இன்றைக்கு இந்த அங்கீகாரம் நமக்கு எப்படி வரும் என்று சொல்லி வேதத்தின் மூலமாய் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மனிதர்கள் நம்மை அங்கீகரிக்காமல் போனாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார் என்றால், கர்த்தர் நினைத்தால் மனிதர்களிடத்திலே அந்த அங்கீகரிப்பை நமக்கு பெற்றுத்தருவார். இதுதான் என்னுடைய செய்தி இன்றைக்கு. இன்றைக்கு வேதத்தில் ஒரு மூன்று நபர்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மனிதர்கள் அவர்களை அங்கீகரிக்காத பொழுது கர்த்தர் அவர்களை தெரிந்தெடுத்து, அல்லது கர்த்தருடைய கிருபை தயவு அவர்கள் மீது கர்த்தர் வைத்து மனிதர்கள் அங்கீகரிக்கும்படி கர்த்தர் செய்தார். அது யார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். முதலாவது 1 சாமுவேல் 3:20. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சேபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. இந்த வார்த்தையை சற்று யோசித்து பாருங்கள். முதலாவது சாமுவேல் வந்து தீர்க்கதரிசி தான் என்று சொல்லி ஜனங்கள் வந்து அங்கீகரித்தாங்க, அல்லது ஜனங்களுக்கு புரிஞ்சது. அப்போ என்ன விஷயம் என்று கேட்டால், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி எப்படி ஆக முடியும், அந்த ஒரு கேள்வி ஜனங்களுக்கு இருந்தது. ஏன் சொல்கிறேன் என்றால், முதலாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், எப்பிராயும் மலை தேசத்தில் இருக்கிற சோபிம் எனப்பட்ட ராமா தான் ஊரானாகிய ஒரு மனுஷன். எப்பிராயும் மலை தேசம், சாமுவேல் வந்து ஒரு லேவி குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன் என்று குறிப்பிடவில்லை. ஒரு லேவி கோத்திரம் இல்லாத ஒரு கோத்திரத்தில் வந்த மனுஷன்தான் சாமுவேல். நமக்கு தெரியும் சம்பவம், லேவி கோத்திரத்தில் வந்தவங்க தான் வந்து ஏலி, அந்த பிள்ளைகள் எல்லாம். ஆனால் கர்த்தர் அந்த ஏலியை புறக்கணித்து சாமுவேலை தேர்ந்தெடுக்கிறார். சாமுவேல் வந்து எப்பிராயிம் கோத்திரத்தில் வந்த ஒரு மனுஷன் என்று பார்க்கிறோம். அப்போது ஜனங்களுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும், சாமுவேல் வேறு கோத்திரமாச்சே, எப்படி வந்து ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுப்பார், எப்படி ஊழியனாய் மாற்றுவார். ஆனால் வேதம் சொல்கிறது, சாமுவேலை கர்த்தர் தேர்ந்தெடுத்து சாமுவேல் என்ன செய்தார் என்று கேட்டால், தான் முதல் பெயர்சேபா மட்டும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று சொல்லி கர்த்தர் வந்து என்ன செய்தார் என்று கேட்டால் விளங்க பண்ணினார். கர்த்தர் வந்து அந்த 1 சாமுவேல் 3:21, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தொருளினார், கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார்.
சாமுவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி ஜனங்களிடத்தில் ஒரு அங்கீகரிப்பு கர்த்தர் கிடைக்கும்படி செய்தார். ஆகையால் நம் வாழ்க்கையில் கூட ஜனங்கள் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம் வாழ்க்கையில் பேசுவார் என்றால், அல்லது கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை நாம் தினந்தோறும் படிக்கின்ற ஒரு நபராக இருப்போம் என்றால், நம்மையும் கூட அங்கீகரிக்காத ஜனங்கள் கர்த்தர் அங்கீகரிக்க செய்வார். ஆமேன். இரண்டாவதாக, நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தேவ மனிதர் யோசேப்பு. யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த இளம் பருவத்திலே கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனம் கொடுத்து நான் வந்து உன்னை உயர்த்துவேன் என்று ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அதை தன் சகோதரருக்கும் தன் தகப்பனுக்கும் சொன்ன பொழுது அவர்கள் அங்கீகரிக்கவில்லை, அவர்கள் வந்து கடிந்து கொண்டார்கள். ஆதியாகமும் 37:10 சொந்த தகப்பன் சொன்னார், இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டார். புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் திட்டினார், என்ன இது தரிசனம், நீ வந்து எங்களை வந்து ஆள போறியா என்று சொல்லி அந்த சொந்த தகப்பனும் சகோதரரும் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கேட்டால் கடிந்து கொண்டு சொந்த சகோதரர் என்ன பண்ணாங்கன்னா பகைத்தார்கள், வெறுத்தார்கள், அங்கீகரிக்கவில்லை. ஆனால் காலம் உருண்டு போனது, காலசக்கரம் சுழன்று போனது. நமக்கு தெரியும், ஒரு நாள் வந்தது எகிப்திலே ஒரு பெரிய பஞ்சம் வருது, கானான் தேசத்தில் பெரிய பஞ்சம் வருகிறது. அப்பொழுது கானான் தேசத்தில் இருக்கின்ற யாக்கோபும் தன் பிள்ளைகளும் எகிப்திலே தானியம் உண்டு என்று சொல்லி கேள்விப்பட்டு போகும்பொழுது நமக்கு தெரியும் அங்கே யோசேப்பு தான் அதிகாரியாக இருந்து அந்த தானியத்தை எல்லாம் விற்றார் என்று சொல்லி. அந்த எகிப்துக்கே யோசேப்பு தான் வந்து அதிபதியாக இருந்தார். கடைசியில் பார்க்கிறோம் எந்த சகோதரரும் எந்த தகப்பனும் அங்கீகரிக்கவில்லையோ, கடைசியில் அந்த சொந்த சகோதரர் வந்து முகங்குப்புற யோசேப்போட கால்களிலே விழுந்து யோசேப்பை அங்கீகரித்தார்கள். நீ என்னை ஆளுவாய், நான் உங்களை அங்கீகரிக்கிறேன், நீ எனக்கு தலைவனாக இருப்பாய் என்று சொல்லி அங்கீகரித்தார்கள். நாம் அந்த வசனத்தை ஆதியாகமும் 42:6 வாசிக்க முடியும். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யார்? சொந்த சகோதரர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், எந்த சகோதரர் வந்து யோசேப்பை கடிந்து கொண்டாங்களோ, பகைத்தார்களோ, நீ எல்லாம் எங்களை ஆள போறியான்னு சொன்னாங்களோ, நான் வந்து உங்கள் உன்னுடைய ஆளுகைக்குள்ள நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கீகரிக்கவில்லை. அதே சகோதரர் பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், அந்த யோசேப்புக்கு முன்பாக வந்து தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள் என்று பார்க்கிறோம். மாறாக சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தர் என்ன பண்ணார்ன்னு கேட்டால், அந்த வெறுத்த சகோதரர்களையே என்ன பண்ணார்னு கேட்டால் யோசேப்பை அங்கீகரிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் சொந்த சகோதரர், சொந்த தகப்பன் உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், நீங்கள் சொன்ன காரியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், உங்களை அசட்டை பண்ணலாம். ஆனால் நீங்கள் கர்த்தர் பட்சத்தில் நிற்பீர்கள் என்றால், கர்த்தர் எனக்காய் எல்லாம் செய்வார், கர்த்தருக்காய் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், யார் உங்களை அங்கீகரிக்கவில்லையோ அவர்களாகவே பின்னாட்களில் வந்து உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கும் கர்த்தர் அவனமாய் செய்வார். மூன்றாவதாக நாம் பார்க்க போகின்ற தேவ மனிதர் யோசுவா. நமக்கு தெரியும் யோசுவா ஒரு மோசேக்கு பணிவிடை செய்த ஒரு மனுஷன். மோசே வந்து ஏறக்குறைய 600,000 புருஷர்களை நடத்தின ஒரு தலைவர், லீடர், பெரிய ஒரு லீடர். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் தான் அவன் யாருன்னு கேட்டால், பணிவிடைக்காரன் தான் யாருன்னு கேட்டால் யோசுவா. சற்று யோசித்து பாருங்கள், மிகப்பெரிய தலைவன் வந்து மோசே, எத்தனையோ அற்புதங்களை செய்தார். எகிப்து தேசத்தில் அத்தனை வாதைகளை கொண்டு வந்து எகிப்தியர்களுக்கு பயத்தை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ஒரு தேவ மனுஷனாய் காணப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் யோசுவா எந்த ஒரு அற்புதம் செய்யவில்லை, எந்த ஒரு பெரிய காரியம் செய்யவில்லை. மோசேக்கு கூட இருக்கிறார் அவ்வளோதான், அசிஸ்டன்ட் வேலை பண்ணுறார் அவ்வளோதான். இப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர் மரித்த பிறகு யோசுவாவின் இடத்திலே அந்த பொறுப்பு வருகிறது, தேவன் அந்த பொறுப்பை தருகிறார்.
மோசே கிட்ட சொல்லும் பொழுது யோசுவா தான் உனக்கு பிறகு என்று சொல்லி அந்த பொறுப்பு யோசுவாவுக்கு வந்த பிறகு சற்று யோசித்து பாருங்கள் ஜனங்கள் இன்னால் மட்டும் மோசே ஒரு பெரிய மனுஷன் என்று நினைத்தார்கள் மோசேன் அசிஸ்டன்ட் வந்து இன்றைக்கு தலைவனாக எழும்பும் பொழுது யாருக்கானாலும் சரி ஒரு அலட்சியம் வரும் அங்கீகரிக்க மாட்டாங்க இவரா என்ற மாதிரி நம்மளும் சொல்லுவோம் அசிஸ்டன்ட் தானே இவரோ யோசுவானும் பெரிய காரியம் செய்யலே என்று சொல்லி அங்கீகரிக்காமல் இருப்பார்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் ஆனால் கர்த்தர் யோசுவாவின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியம் செய்து என்ன செய்தார் என்று கேட்டால் அந்த ஜனங்களோட பார்வையிலே யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் யோசுவா 4:14 நாம் வாசிக்கிறோம் அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அப்போ மேன்மைப்படுத்தினார்னா என்னன்னா இதுவரையே யோசுவாவுக்கு நல்ல ஒரு பேர் இல்லை ஜனங்க பெருசாக ஒரு மேன்மை என்னல்ல அன்றைக்கு தான் வந்து மேன்மைப்படுத்துகிறார் எப்பொழுது கேட்டால் அந்த யோர்தான் நதி பிளந்து அந்த ஜனங்கள்லாம் இஸ்ரவேல்லாம் கடக்கும் பொழுது அதன் பிறகு எழுதப்பட்ட சம்பவம் தான் இந்த சம்பவம் அந்நாளிலே யோசுவா 4:14 அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் பாருங்கள் யோசுவா முயற்சி செய்யவில்லை அந்த மேன்மை என்பது ஜனங்கள் வந்து மேன்மையாய் நினைப்பது என்பது அல்லது ஜனங்கள் வந்து அங்கீகரிப்பது என்பது தேவன் செய்தால் அது முடியும் ஆகையால் நம் வாழ்க்கையில் கூட மற்றவர்கள் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் மற்றவர்கள் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வந்து முயற்சி செய்தால் அது தோல்வியிலே முடிந்துவிடும் மாறாக நாம் வந்து செய்ய வேண்டியதெல்லாமே ஆண்டவரே என்னை நீர் மேன்மைப்படுத்தும் ஜனங்கள் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்றவர் அதற்கு நீர்தான் உதவி செய்ய வேண்டும் இன்றைக்கு அநேகர் செய்கின்ற காரியம் என்னவென்றெல்லாம் தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டு ஜனங்கள் தங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள் உலகத்தில் நாம் பார்த்தது போல மூன்று மனிதர்கள் சாமுவேல் வாழ்க்கையிலே சாமுவேலே மேன்மை தேடவில்லை சாமுவேலே ஜனங்களிடத்தில் அங்கீகரிப்பை தேடவில்லை தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசி என்று சொல்லி விளங்க செய்தார் அதுபோல யோசேப்பின் வாழ்க்கையிலும் பார்த்தோம் யோசேப்பு தன்னைத்தான் மேன்மைப்படுத்தவில்லை தன் சகோதரத்தில் போயிட்டு அங்கீகரிங்கள் என்று கேட்கல காலம் வந்தது தேவனே என்ன செய்தார் என்று கேட்டால் தன் சகோதரர்களை அங்கீகரிக்கும்படி யோசேப்புக்கு முன்பாக பணியும்படி கத்த செய்தார் அதே போல கடைசியாக யோசுவாவையும் பார்த்தோம் யோசுவா ஒன்றும் என்னை அங்கீகரிங்கள் என்னை தலைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லலை கர்த்தர் என்ன செய்தார் என்று கேட்டால் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை உயர்த்தினார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று கேட்டால் நீங்களும் என்னை மனிதர்கள் அங்கீகரிக்கவில்லை என் ஆஃபீஸில் என் சபையில் என் குடும்பத்தில் நான் இருக்கின்ற இடத்துல எனக்கு மேன்மை தரலை என்னை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி உங்கள் நிலை இருக்கும் என்றால் நீங்களும் ஒன்றை செய்யுங்கள் ஆண்டவரே மேன்மை உம்மிடத்திலிருந்து வருகிறது நீர் என்னை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே ஜனங்கள் அங்கீகரிக்கும்படி நீர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படி நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொண்டு வருவார் மாறாக நீங்களே உங்கள் அங்கீகாரத்தை தேடுவீர்கள் என்றால் அது வந்து மேன்மேலே முடியாது அவமானத்தில் முடியும் மாறாக நீங்கள் ஒன்றை செய்யுங்கள் ஆண்டவரே நீர் என்னை ஆண்டவரே மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே ஜனங்கள் அங்கீகரிக்கும்படி நீர் செய்யும் என்று சொல்லி கர்த்தரை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மற்றவர்கள் அங்கீகரிக்கும்படி செய்வார் ஆகையால் இந்த வேளையிலே நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் நல்ல பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் பார்த்தது போல ஆண்டவரே அங்கீகரிப்பு என்பது எங்கள் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாக இருக்கிறது ஐயா மனிதர்கள் ஆண்டவரே எங்களை அங்கீகரிக்காத பொழுது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது ஏன் என்னை அங்கீகரிக்கவில்லை ஏன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னிடத்தில் பணம் பலம் இல்லை என்னிடத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை அதனால் மனிதர்கள் என்னை அசட்டை செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு வேதனை இருக்கிறது ஆண்டவரே நாங்கள் பார்த்தது போல சாமுவேல் யோசுவா யோசேபு இந்த மூன்று மனிதருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது இவர்களாகவே அந்த மேன்மை தேடவில்லை மாறாக இவர்கள் எல்லோரும் உமக்காய் வாழ்ந்தார்கள் ஐயா உம்மை நம்பினார்கள் ஐயா நீர்தான் அவர்களை மேன்மைப்படுத்தினீர் நீர் மேன்மைப்படுத்தும் பொழுது ஜனங்கள் அவர்களை அங்கீகரித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அதே போல இந்த வேளையில் ஆண்டவரே எங்களையும் இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒருவேளை இந்த நிலையிலே ஆறாதும் இருப்பார்கள் என்றால் என்னை அங்கீகரிக்கவில்லை எனக்கு உயர்வை கொடுக்கவில்லை ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி ஆண்டவரே யாராவதும் ஒருவர் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருப்பார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் இடைப்பட்டு அவர்களுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே அந்த அங்கீகரிப்பை பெற்றுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தர் நீர் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே யோசேப்புக்கு செய்த அற்புதம் ஆண்டவரே அப்பா யோசுவாவுக்கு செய்த அந்த அற்புதம் ஆண்டவரே சாமுவேலுக்கு செய்த அந்த அற்புதத்தை ஆண்டவரே இதை காண்கின்ற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் செய்து
நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மக்கள் அவர்களை அங்கீகரிக்கத்தக்க கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து இதுபோல செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் உங்கள் ஜான் ஸ்ரீநாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படியான் பாய் கேட்டுக்கொள்கிறோம். பக்கத்தில் இருக்கின்ற அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் அந்த ஆல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அப்பொழுதுதான் நாங்கள் அப்லோட் செய்கின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. காட் பிளெஸ் யூ. காட் பி வித் யூ. ஆமென்.